ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இல்லாமல் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஃபேமிலி ஸ்விட்ச் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலி ஸ்விட்ச், இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா பிளானட்டோரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அது நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியில் இருக்காங்களே இவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்விட்ச் நடந்துருது. அதாவது நம்ம ஹீரோ வந்து அவரோட பையனாக மாறிடுறாரு, நம்ம ஹீரோவோட பையன் வந்து ஹீரோவாக மாறிடுறாரு, அதே மாதிரி ஹீரோவோட பொண்ணு வந்து அவங்க அம்மாவாக மாறிடுறாங்க, அவங்க அம்மா வந்து ஹீரோயினுடைய பொண்ணு மாதிரி மாறிடுறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே இந்த ஃபேமிலி ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா நடந்துருச்சு. ஸோ இப்போது இதுக்கப்புறம் இவங்களுடைய எல்லாருடைய லைஃப்லேயும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, கடைசியில் இவங்க எல்லாருமே பழைய நிலைமைக்கு திரும்பினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரியிலனவே இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படத்தை பாருங்கள், ஃபன் அண்டு காமெடி வைஸ் சூப்பராக படத்தை இவங்க எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சூப்பரான எமோஷ்னலான சீன்ஸையும் வச்சுருந்தாங்க. ஸோ படத்தில் வர எமோஷ்னல் சீன்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளை கண் கலங்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு படத்தில் வர எமோஷ்னல் சீன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. மெயினாக இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 45 நிமிஷம் கிட்ட ஓடிச்சு. ஆனால் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது டைம் போனதே நமக்கு தெரியல. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்தளவுக்கு எங்கேஜிங்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இவங்க படத்துடைய ஸ்டோரியை பார்த்திங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு போரே அடிக்காது, அந்தளவுக்கு படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேவை என்டர்டெய்னிங்காக சூப்பராக இவங்க கொண்டு போயிருக்காங்க. இதில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் ஓவர் மூவியில் ஸ்டூவாக வருவார் பார்த்திங்களா, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட பொண்ணாக பார்த்திங்கன்னா வெனஸ்டே சீரீஸில் நம்ம வெனஸ்டேவோட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வருவாங்களே அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பா. மெயினாக இந்த படத்தில் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை தான் பார்த்திங்கன்னா முழுசாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்தில் ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அண்டு பிஜிஎம்மையும் நம்ம கண்டிப்பாக இங்கே பாராட்டி தான் ஆகணும். படத்துடைய ஓவரால் மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ரெண்டுமே படத்துக்கு செம்ம அல்டிமேட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபியும் டாப் நாச்சாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த படத்துடைய தமிழ் டப்பிங்கும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பிங்லாம் செமையாக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துடைய தமிழ் டப்பிங்கும் உண்மையிலேயே சூப்பராகவே அவங்க பண்ணியிருந்தாங்க. படத்தில் காமெடி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா, இந்த படத்தில் நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான காமெடியெல்லாம் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாகவே இருந்துச்சு. அண்டு ஓவராலாக படத்தில் பெருசாக காமெடி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ரொம்பலாம் இருக்காது, ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் வரக்கூடிய காமெடி எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு. பட் ஓவராலாக ரொம்ப காமெடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். படம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை ஓவராலாக பார்த்து முடிக்கும்போது நம்ம ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்துருக்கோம்ல, படம் செமையாக இருந்துச்சுல அப்படின்ற ஒரு ஃபீல் நிச்சயமாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரும். அந்தளவுக்கு படம் கொஞ்சம் ஃபீல் குட்டாக ஃபன் அண்ட் காமெடி வைஸ் சூப்பராக தான் படத்தை பார்த்திங்கன்னா இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா, இந்த படத்தை நான் உங்களுக்கு 100% சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. படத்தை பார்த்திங்கன்னா ஃபன் அண்ட் காமெடி வைஸ் என்டர்டெய்னிங்காக அவ்வளோ சூப்பராக இவங்க நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் தாராளமாக 100% நம்பி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5/10. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க.
நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.